இந்தியாவில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4 உயர்வு. மகாராஷ்டிராவில் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தாதவருக்கு தொற்று உறுதியானது. தமிழ்நாட்டில் தற்போது வரை யாருக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு இல்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். அதே நேரத்தில் இந்த மாதிரி பொது சுகாதார வழிமுறைகள் முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள், ஆய்வு நடத்தி வருகிறார்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பல்வேறு இடங்களில் என்னை இந்த இடத்தில் பார்க்க சொல்லி அந்த இடத்தில் போயிருக்கார்கள். தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது பாட்டில்கள் கற்களை வீசி அத்துமீறல். சென்னை புறநகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. கோவையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் சிக்கிய வாகனங்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5 நினைவு தினம். அஞ்சலி செலுத்த நினைவிடத்தில் குவிந்த அதிமுக தொண்டர்கள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கான மனு தாக்கல் நிறைவு. ஓபிஎஸ் இபிஎஸ் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளதால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். அதிமுக தொண்டர்கள் தாக்கப்படுவதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். சசிகலா எச்சரிக்கை. கோவையில் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய காதலன் மீது ஆசிட் வீசிய காதலி. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. இந்தோனேஷியாவில் 6 ரிக்டர் அலகுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதி. நிலநடுக்கத்தின் பீதிக்கிடையே இந்தோனேசிய மக்களை அச்சுறுத்திய எரிமலை. செமரு எரிமலை வெடித்துச் சிதறியதால் பொதுமக்கள் அலறல்.